ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹிட்டன் வேர்ல்ஸ். இந்த உலகத்தில் பல அதிசயங்கள் நிகழ்ந்துட்டு வருது. அதில் ஒன்று தான் மிட்நைட் சன்னின் ஆர்டிக் சர்க்கிள். 8 நாடுகளில் நம்மளால் நள்ளிரவுலையும் சூரியனை பார்க்க முடியும். இந்த வீடியோவில் எந்தெந்த நாடுகளில் நம்ம நள்ளிரவுலையும் சூரியனை பார்க்க முடியணும், அந்த நிகழ்வுகள் ஏன் இந்த நாடுகளில் மட்டும் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றியும் அனிமல்ஸ் பற்றியும் சொல்கிறது தான் இந்த சேனலோட வேலை. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோவை பார்க்க போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏன் இந்த நிகழ்வு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிக் சர்க்கிள், ஆர்டிக் சர்க்கிள் தான் இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த சேஞ்சஸ் நடக்க. நம்ம பூமி சூரியனை சுற்றுறதே தெரியும். பூமி தன்னைத்தானே ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுற டைமிங் 23:56:04. இந்த டைமிங்கை தான் நம்ம ஒரு நாள்னு சொல்லுவோம். பூமி சூரியனை சுற்றும் போது நார்மலாகவே எர்த்தோட ரொட்டேஷன் ஆக்சிஸ் 23.5°. ஸோ இதை 90°லேருந்து மைனஸ் பண்ணோன்னா 66.5°. அப்போது ஆர்டிக் சர்க்கிள் சரியாக ஈக்குவேட்டர்லேருந்து 66.5°ல இருக்கும். ஆர்டிக் சர்க்கிள் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, ஆர்டிக் சர்க்கிள் நார்த் போலில் இருக்கிறதால எப்போவுமே சூரியனோட ஒளி டைரெக்டாக அது மேலே படுறதில்லை. ஜூன்லேருந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் ஆர்டிக் சர்க்கிள் சூரியனோட வெளிச்சத்திலேயே ரொட்டேட் ஆகிட்டு வரும். இதனால் ஆர்டிக் சர்க்கிளில் உள்ள எல்லா கண்ட்ரிஸும் சம்மர் சீசனில் சூரியனை நள்ளிரவுலையும் பார்க்க முடியும். 2 மணிக்கெலாம் சூரியன் உதயமானாலுமே 24 மணி நேரமும் நம்ம கண்ணால் சூரியனை பார்க்க முடியும். அதே மாதிரியே அந்த வருஷத்தோட வின்டர் சீசனில், அதாவது நவம்பர்லேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் சூரியனோட வெளிச்சம் இருந்தாலுமே சூரியனை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் பூமி வந்து வேறு ஆங்கிளில் சுற்றுறதால நம்ம கண்ணுக்கு சூரியன் அந்த நாட்டில் தெரியவே தெரியாது. இந்த வகையான அனுபவத்தை வருஷம் அனுபவிக்கிற நாடுகள் யூஎஸ்ஏவோட அலாஸ்கா, கிரீன்லாண்ட், ஸ்வீடன், ரஷ்யாவோட ஒரு சில பகுதிகள், ஐஸ்லாண்ட், கனடா, ஃபின்லாண்ட், அப்புறம் இதுக்குன்னே புகழ்பெற்ற நாடான நார்வே. மொத்தமாக 8 நாடுகளோட நிலப்பரப்புகள் ஆர்டிக் சர்க்கிளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இடம் பெற்றுருக்கு. அந்த பீப்புள்ஸ் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தா, இதை ஒரு ப்ளஸ்ஸாக தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு தங்களோட வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கிறதாகவும், இதனால் அவங்க ரொம்ப ஹெல்த்தாக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வகையான இரவு நேர சூரியனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, போக வேண்டிய இடம் காலம் தி ஆர்டிக் சர்க்கிள், 12 June, 1 July, போடோ 4 June, 8 July, த லெஃபோட்டோன் ஐஸ்லாண்ட் 28 May, 14 July, ட்ராம்சோ 20 May, 22 July, வார்டோ 17 May, 26 July, ஹேமர்ஃபெஸ்ட் 16 May, 27 July, த நார்த் கேப் 14 May, 29 July, சேவல் போர்டு 20 April, 22 August. இந்த வகையான சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றியும் அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் பற்றி சொல்கிறது தான் இந்த சேனலோட வேலை. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது குட் பாய் விஷ்வா. பாய் பாய்.